வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஃபிஃப்த் ஆகஸ்ட் ஹிந்து ருடல் செகண்ட் ஆர்டிகிள் இப்போ நான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆட்டிக்கல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காத கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் லாங்குவேஜ் ஆஃப் யூனிட்டி அதாவது அந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மலா அதாவது இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து கம்பல்சரி அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லாங்குவேஜாக வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போஸலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகிள் தான் இது அப்படிங்கிறாங்க பை ரிஜெக்டிங் த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அட்வொகேட்டட் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி ஹாஸ் ஒன்லி ரீஹைட்ரேட்டட் த ஸ்டேட்ஸ் அன்வேவரிங் பொசிஷன் ஆன் இமோட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூ ஸோ ரீஹைட்ரேட்டட் அப்படின்னால தெரியும் ஒரு திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான் அன்வேவரிங் பொசிஷன் அப்படின்னா எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் ஒரே நிலைமையில் இருக்கிறது எந்த ஒரு வேவரிங்காக இல்லாமல் அதாவது வந்து இங்கேயும் அங்கேயும் அழைப்பாயாமல் ஒரே முடிவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதுதான் வந்து அன்வேவரிங் பொசிஷன் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாடு சிஎம் சிஎம் எடப்பாடி கே பழனிசாமி அவர் வந்து நம்ம மாநிலத்தோட அந்த ஒரு நிலையான ஒரு நிலைமையை வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து அந்த திரும்ப அதாவது திரும்ப சொல்லியிருக்காரு ஹிந்தியை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏன்னா இது வந்து ஒரு நம்மளோட உணர்ச்சி உணர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நம்ம நம்மளோட அந்த கரெக்டான அந்த நிலமையை வந்து அதாவது வந்து ஒரு சீரான நிலமையை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு திரும்ப சொல்லியிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறாங்க இட்ஸ் டூ லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்டட் டிகேட்ஸ் அகோ ஆஃப்டர் ஹிஸ்டாரிக் அக்ஜிடேஷன் அகைன்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி ரிமைன்ஸ் நான் நெகோஷியபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் என்டையர் பொலிட்டிக்கல் கிளாஸ் ஸோ அதாவது நம்ம நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா டூ லாங்குவேஜ் பாலிசி தான் ஸோ அது வந்து இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் போராட்டங்கள் நடந்துச்சு அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு தான் ஸோ அந்த போராட்டங்களில் நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த ஹிந்தியை வந்து நம்ம மாநிலத்தில் வந்து தடை பண்ணாங்க அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விஷயமே கிடையாது அந்த எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கவே இல்லை ஸோ இது வந்து ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க

ஹிந்தி இல்லையோ அந்தந்த அந்த மாநிலங்கள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி டீச் பண்ணும் அப்படின்னு வந்து அந்த டிராஃப்டில் இருந்துச்சு ஆனால் அமண்ட் அப்படின்னா ஒரு மாற்றம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் தான் ஸோ சில மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவித்தோம்னா அந்த டிராஃப்டில் வந்து ஒரு மாற்றம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க எட் இந்த என்பி அப்ரூவ் பை த யூனியன் கேபினெட் லாஸ்ட் வீக் இட் ஜோஸ் புஷ் ஃபார் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா பேக்கேஜிங் இட் ஆஸ் அ மீன்ஸ் டு ப்ரமோட் மல்ட்டிலிங்குவலிசம் அண்ட் நேஷனல் யூனிட்டி ஸோ அந்த டிராஃப்டில் வந்து அந்த மாற்றம் பண்ணியும் இப்போ வந்து லாஸ்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து கேபினெட்டில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அதில் வந்து அந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்மில் வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு மாற்றமும் பண்ணவே இல்லை எதுக்கு அந்த அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான லாங்குவேஜையும் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அதே மாதிரி இது வந்து ம தேச ஒற்றுமைக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யூனியன் கேபினெட்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க தோ த பாலிசிஸ் இட் தட் நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ் ஆன் எனிஷியேட் இட் ஹாஸ் எக்ஸ்பெக்டெட்லி கட் நோ ஐஸ் வித் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு விச் ஹாவ் ரைஸன் இன் நியர் யுனிசான் டு அப்போஸ் அ ப்ரப்போசல் ஸோ யுனைசன் அப்படின்னு எல்லாம் தெரியும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா தான் ஸோ இந்த பாலிசி இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் வந்து எந்த ஒரு மொழியையும் வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திட்டம் இருக்குது ஆனால் இது வந்து தமிழ்நாடு இருக்கிற பார்ட்டிஸ் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த ப்ரப்போசலுக்கு அப்படிங்கிறாங்க இன் ஃபேக்ட் மிஸ்டர் பழனிசாமி சைட்டிங் கலெக்டிவ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த பீப்பிள் அண்ட் நோட்டர் தட் பிரபோசல் வாஸ் சேடனிங் அண்ட் பெயின்ஃபுல் அண்ட் அப்பீல் டு திரைம் மினிஸ்டர் டு அலவ் ஸ்டேட்ஸ் டு ஃபாலோ தேர் ஓன் லாங்குவேஜ் பாலிசி ஸோ பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து மக்களோட அந்த உணர்ச்சியை வந்து பாதிக்க பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து இந்த ப்ரப்போசல் வந்து கவலை அளிக்கக்கூடியதாகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கருத்தில் கொண்டு அந்தந்த மாநிலங்கள் வந்து அவங்களோட ஓன் பா அந்த எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வழிவகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க

அரசியல் கட்சிகளும் வந்து இதை வந்து எச்சரிக்கையாக எச்ச இந்த அரசாணை மேண்டேட் அப்படின்னா ஒரு அரசாணை அப்படின்னு சொல்ல முடியாதான் ஸோ இந்த அரசாணையை வந்து ஏற்றுக்கொள்ளாத மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்தாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்கூலில் வந்து இந்த திணிப்பை வந்து கொண்டு வராத மாதிரி வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறாங்க தே ஃபியர் திஸ் உட் இவன்ச்சுவலி பே த வே ஃபார் ஹிந்தி டு எடர் த ஸ்டேட் த்ரூ த பேக் டோர் ஸோ இந்த மாதிரி இந்த ஹிந்தியை வந்து ஸ்கூலில் வந்து இன்கேஸ் அப்படி வந்து நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா மற்ற மாநிலங்கள்லேருந்து ஹிந்தியை நம்ம நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வந்து வர வைக்கிற மாதிரி பின் பின்வழியாக வந்து வர வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து பல வருடங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க சின்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் த ஸ்டேட் ஹாஸ் ஈவன் ரெஃப்யூஸ் டு அலோவ் ஜவஹர் நவோத்யா வித்யாலாஸ் டு பி செட் அப் ஆஸ் தெட் இஸ் ஹிந்தி ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம மாநிலத்தில் வந்து அந்த ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த டூ லாங்குவேஜ் பாலிசி ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலட்டட் பை ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சி என் அண்ணாதுரை இன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஹேஸ் தஸ் ஃபார் ஒர்க் டு வெல் இன் த ஸ்டேட் ஸோ இந்த டூ லாங்குவேஜ் பாலிசி வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி கொண்டு வந்தார் ஸோ அந்த அப்படி கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து இது வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறாங்க இன் அ லிபரலைஸ்டு வேர்ல்ட் மோர் மோர் விண்டோஸ் டு த வேர்ல்ட் ஆர் பீங் ஓப்பன்டப் ஃபார் தோஸ் ப்ரொஃபிஷன்ட் இன் இங்கிலீஷ் ஏ குளோபல் லிங்க் லாங்குவேஜ் ஸோ இப்போ வந்து ஒரு சுதந்திரமான உலகம் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி உலகத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் லிங்க் பண்ணிட்டுருக்கு இப்போது இங்கிலீஷ் தான் ஸோ யாருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த லாங்குவேஜ் மூலிமா state's ஸ்டேட் human ஹியூமன் contribution கான்ட்ரிபியூஷன் the த எவர் IT ஐடி is also ஆல்சோ அட்ரிபியூட் the இங்கிலீஷ் fluency ஆஃப் its recruits ஆஸ் much as டு their டெக்னிக்கல் நாலேஜ் ஸோ நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி துறையை வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை வந்து உண்டாக்கியிருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் தவிர இந்த மொழி இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதனால தான் வந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறத்துக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க That is இஸ் திஸ் கவுண்டர் ஆர்குமெண்ட் Tamil தமிழ்நாடு இஸ் டிப்ரைவிங் students ஆஃப் an ஆப்பர்னிட்டி டு learn ஹிந்தி டோட்டல் as அ நேஷனல் லிங்க் லாங்குவேஜ் so டிப்ரைவிங் அப்படின்னா தடுக்கிறது அப்படின்னு சொல்லும் தான் ஸோ இன்னொரு விவாதமும் போயிட்டுருக்குது அதாவது வந்து தமிழ்நாடு இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள் வந்து மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஹிந்தியை வந்து கற்றுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து வழங்காமல் தடுக்குது ஸோ அதாவது ஹிந்தியை வந்து ஒரு நம்ம நாட்டில் வந்து நேஷனல் லிங்க் லாங்குவேஜை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க கூட பேசுறதுக்கு ஸோ அப்படி இருக்கிற ஒரு பாஷையை மொழியை வந்து மா மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்காம அவங்கள வந்து நம்ம வந்து தடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதமும் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க

மக்கள் வந்து தானாக முன் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் வந்து அதை வந்து டீச் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து யாருமே தடுக்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ இதுவே அதுக்கு வந்து அதாவது விருப்பப்பட்டு அவங்கள வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஆதாரம் அப்படிங்கிறாங்க

இந்த சபா சென்டினரி இயர் தமிழ்நாடு அக்கௌண்டட் ஃபார் செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஆக்டிவ் ஹிந்தி பிரச்சார காஸ் டீச்சர்ஸ் இன் சவுத் இந்தியா ஸோ இந்த ஹிந்தி பிரச்சார சபா வந்து சென்டினரி நூறு வருஷம் விழா கொண்டாடினாங்க அதில் வந்து சவுத் இந்தியாவில் ஹிந்தி டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் தமிழ்நாடில் மட்டும் எழுபத்தி மூணு பர்சன்ட் பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி அப்படிங்கிறாங்க அவுட் ஆஃப் நெசசிட்டி மெனி இந்த ஸ்டேட் ஹாவ் பிக்டப் கான்வெர்சேஷனல் ஹிந்தி டு எங்கேஜ் வித் மைக்ரன்ட் பாப்புலேஷன் தட் பீட்ஸ் அ லேபர் நீட்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ் டு 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 ஹேர் சலூன்ஸ் ஸோ ஒரு அவசியம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வட மாநிலத்திலேருந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து வேலைக்காக வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக அவங்க கூட வந்து பழகிறதுக்காகவும் பேசறதுக்காகவும் சில பேர் வந்து அந்த வொக்கேஷ்னல் இருந்து அதாவது வந்து ரொம்ப அந்த இலக்கணம் இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு பேச்சுவார்த்தைக்காக மக்கள் வந்து அந்த அத்தியாவசியத்தை அவசியத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒன்லி கம்பல்ஷன் இஸ் மெட் வித் ரெசிஸ்டன்ஸ் அதாவது வந்து ஒரு அவசியம் கண்டிப்பாக வந்து ஒரு அத்தியாவசியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தடுப்பு இதுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு அவசியம் வரும் அப்படிங்கிறாங்க இந்தியாஸ் ஃபெட்ரல் நேச்சர் அண்ட் டைவர்சிட்டி மேன் தட் நோ ரீஜனல் லாங்குவேஜஸ் கிவன் சுப்ரீமசி ஓவர் அனதர் அதாவது இந்தியாவோட அந்த அரசியல் இதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நேச்சர் அதாவது இந்தியாவோட இந்த வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லணும்ல தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொழியும் வந்து மற்ற மொழியோட ரொம்ப பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாது எல்லா மொழியுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவோட ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆட்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தினா ஸ்டேட்ஸ் மஸ்ட் பி அலவுட் டு ஃபாலோ தேர் ஓன் லாங்குவேஜ் பாலிசி ஸோ அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வரலாம் ஆனால் அந்த மொழி சம்பந்தமான விஷயங்களில் மாநிலங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ஒரு திணிப்பையும் எந்த விதமான ஒரு கட்டாயத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அந்த மா மொழி சம்மந்தப்பட்டதில் மாநிலங்கள் என்ன திட்டத்தை வந்து எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்களோ லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதான் மகிழ்ந்த செகண்ட் எரிட்டரு ஸோ இதான் இந்த வேர்ட்ஸ் தமிழ்மொழியோடு இருக்குது ஸோ கீழே நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் தமிழ் தமிழ்மொனியோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்